நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாருங்க யாராவது பக்கத்துல வந்தீங்க. என்ன திவ்யா வேற நீ வேற இல்ல எல்லாரும் எனக்கு ஒண்ணுதம்மா உன்னோட முடிவு தப்புமா அப்ப எது சரின்னு சொல்லுங்க சொல்லுங்க இவங்க மனசுல இருக்கிற நினைப்பு பூராவும் அழியணும் அதுக்கு முன்னாடி உள்ள வச்சிருக்கியாலே அந்த டைரியையும் இவ ரெண்டு பேரும் ஜோடியா எடுத்த அந்த போட்டோவையும் கண்ணு முன்னாடி ஏறிக்கணும் இல்லனா என்னால இங்க இருக்க முடியாது சரிமா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் அப்பா டேய் முதல்ல அந்த போட்டோ டைரி எல்லாம் எரிச்சு போடுடா என்னடா பார்த்துட்டு இருக்க போடா என்ன பொறுத்த வரைக்கும் இவ ஒரு தூசு இவ இப்படித்தான் இருப்பா இப்படித்தான் இருக்க வெப்ப இனி என் விஷயத்துல தலையிட்ட உன் பணம் கடல்ல கரையோதும் இந்த உலகத்துல எது கேவலமோ அதை விட 100 மடங்கு கேவலமான அருவருப்பான மிருகனி நீ சொல்ற விஷயம் நடக்காது அப்படி நடந்தா நான் 100 வாட்டி தீ குளிப்பேன் வணக்கண்ணா எப்படி இருக்க ஏதோ இருக்கண்ணா நீதான் இப்பெல்லாம் கண்டுகிறதே இல்லையே ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற சுரா பாண்டியெலாம் எவ்வளோ காண்டா இருக்காங்க தெரியுமா சொல்லாமலே இருந்துட்டேனே இப்போவாது புரியுதா எது எப்படி இருக்காங்க அவங்க யாரு சரக்கு போட்டு பேசுவோமாண்ணா வேணாண்டா அண்ணா என்ன என் கூடலாம் குடிக்க மாட்டியா ருக்கு வேணாங்கிறேன்ல அப்போ உனக்காக வாங்குறது என்ன பண்ண தூக்கி கீழே போட்டு உடைக்கவா சரி குடுறா ம்
போதும் 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 புடி என்னடா மிக்சிங் சரியில்லையா உன் கலவை எனக்கு மிஸ் ஆயிருக்கு அதை நீ குடி அதுக்கப்புறம் உனக்கு கம்பல்லாம் பண்ண மாட்டேன் பூராவும் நானே குடிச்சுக்கிறேன் குடி இந்தா சந்தோஷமா இருண்ணா சே சொல்லு சின்ன பையன் மாதிரி எல்லாத்தையும் மிஸ் பண்ற கீழே மட்டும் இதை கொட்டின அவ்வளோதான் என்னது அது என் அன்பு குடி ஸ்ருதி சரியா இருக்கானே கச்சேரி ஆரம்பிக்கவா பக்கவாதி எல்லாம் தனியா வந்திருக்க சோலோ பெர்ஃபார்மன்ஸ்னு தனியா வெறி ஆடணும் ஆடு நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லியே என்ன கேட்ட எப்படி இருக்காங்க உன் சம்சாரம் சரக்கு உள்ள போனதும் பேச்சு தள்ளாடுது தப்பு தப்பா வருது நான் என்னென்ன தப்பா பேசிட்டேன் அவங்க உன் சம்சாரம் தானே தாலி நீ தானே கட்டின அண்ணா உன் மேல நான் பெரிய மரியாதை வச்சிருக்கேன் அதனாலதான் இம்புட்டுனாலும் அண்ணி அண்ணின்னு அவங்கள அப்படியே மதிச்சேன் என்னென்ன பாக்குற சாப்பிட ஏதோ வாங்கிட்டு வருவா ஏய் காலி பயிலா திரிஞ்சப்பவே கையந்தி போகல நான் எதுவும் தின்னதில்ல ஓ குடும்பஸ்தனா சந்தோஷமா இருக்க ஆமா லந்துக்கும் ஒரு அளவு இருக்குண்ணா ஓகே எல்லாம் உண்மை தெரிஞ்ச என்கிட்டயே நீ ரூட்டு கொடுக்குற பத்தியா எடா சொல்ற உண்மை உண்மை சொல்றதுக்கு ட்ரை பண்றேன் யார பத்தின உண்மை உன் அருமை காதலி உன் அன்பு மனைவி காவியா காவியா பத்தின உண்மை ஏய் காவியாவை பத்தி உனக்கு என்னடா தெரியும் நிறைய நிறைய தெரியும் ஏய் காவியாவை பத்தி உனக்கு என்னடா தெரியும் நிறைய நிறைய தெரியும் அவ ஜாதகம் முழுசா தெரியும்ண்ண ஏய் ஏன் ஏன் கோவப்படுற நான் என்ன விஷயத்த சொல்லவே இல்லையே ருக்கு வேணா நீ கிளம்பு ஏன் என்ன அடி போறியா அடி என்னண்ண நீ உனக்காக நான் சாவனே நீ என்ன அடிச்சு கொண்டா கூட எனக்கு ஓகே தான் அடி டேய் போடா எங்க போ சொல்ற உண்மை பூராவும் நெஞ்சுக்குள்ள சிறுக சிறுக அரிச்சு கொண்டுகிட்டு இருக்கண்ண நான் சொல்லணும் சரி நான் கிளம்புறேன் டேய் வெட்டியா பஞ்சாயத்து இழுக்காதரா ஒரு நாள் பஞ்சாயத்துல அம்புட்டும் வெளில தெரியாதானே போது எல்லாம் மீறி போறடா போதையில இருக்கிறப்ப எல்லைய பூரா எட்டி மிதிச்சு உடைச்சு போட்டேன் உண்மைதான் முக்கியம் ஏன்னா நான் குடிச்சது சரக்கு இல்ல சத்திய மருந்து உனக்கு செட் ஆகவே மாட்டானே அவ வேற மாதிரி ஆளு முழுசா ரெண்டு நாள் எவன்னு தெரியாத ஒருத்தன் கூட இருந்துட்டு வந்திருக்கா அவளை போய் நம்பிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் அது இதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்க அவ ஸ்ட்ரீட் லைட் என்னதான் வீட்டுல அடைச்சு வச்சாலும் வெளிச்சம் வெளில பாயதானே செய்யும் எம்பிட்டு தைரியடா உனக்கு நெருப்பு மேலேயே சந்தேகத்தை ஊத்த பாக்குறேன் நம்ப மாட்டியா போடுனே அந்த கல்யாணம் தலையிலே போடு ஏய் சும்மா மிரட்டுறேன் நினைக்காதரா கொண்டு போடுவேண்டா என் காவியா சாமி மாதிரிடா அதனாலதானே போறோம் வரோம் எல்லாம் தொட்டு கும்பிடுறான் அது உனக்கு புரிய மாட்டேங்குதுனே என்கிட்ட காவியா பத்தி தப்பா பேசுற உனக்கு என் கையால தான் சாவி இருக்கு உண்மைதானே சொல்றேன் என்ன நம்புனேன் கல கிளப்பிடுற ஏய் எட்டி போடா இல்லடா உன் தலை சதறி போயிடும் அவர் என்ன கொல்ட்டோன கலத்துக்கு மேல போன ஏய் முட்டா பையல குடிச்சிருக்கியடா ஏய் சேது போயிடுறா முதல்ல கல்ல கீழே போடுறான்
தலையில போட சொல்லனே கல்ல கிள போடுறானா என்ன அறிவில் உனக்கு என்ன பேசுறானு தெரியுமா அது ரோட்ல சண்டை போட்டு இருப்பியா நா கோ தேமல காட்டுனே நீ எதுக்கு அவரிட்ட மல்லு கட்டிட்டு இருக்க டேய் தனுஷே ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடிச்சிருக்க போ வீட்டுக்கு போ போய் சாப்பிட்டு படு ஏய் டேய் பைக் நான் எடுத்துட்டு வரேன் நீ கார்ல வீட்டுக்கு போ ஏய் மவனே இன்னொரு தடவை இப்படி பேசுனே உனக்கு யம நான் தான்டா டேய் தனுஷே சொல்றேன்ல போடா போ அண்ணா வரணே டேய் என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள எல்லாம் ஒண்ணமுனா சுத்திட்டு இருப்பீங்க ஆ குடிச்சு உடனே ஆல்ரெடி இருப்பியா ஆ எல்லா நேரம் பொய்யா பேசிட்டு இருக்க முடியும் அவர் பொண்டடை பத்தி பேசுனா அவளை பத்தி நீ ஏன் பேசுற அவர் தாலி கட்டி வீட்ல சும்மா வச்சிருந்தாரு அது கொஞ்ச நாள் முன்னாடி நான் எதுமே கட்டாம வச்சிருந்தேன் என்ன அப்படி பாக்குற அர்த்தம் புரியலையா நீ தனுஷ் கல்யாணத்தனைக்கு வேற என்னமோ சொன்னிய எனக்கு தெரிஞ்சவன் கடத்தினான்னு சொன்ன அப்ப போய் நீதான் கடத்திருக்க டேய் சரக்கு போட்டு பேசலாமா தாராளமா வா இப்படி இருக்கணும்னா அண்ணன்னா நீ அண்ணன் அப்படியே வா உனக்கு நானும் அப்படிதானே அச்சுக்கோ அன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாமா பசிக்குது அம்மா என்ன பண்றீங்க வெறும் வயித்துல தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்க அம்மா எங்க நீ ஆமாண்டா அம்மாவை திருவிழால தொலைச்சிட்டேன் ஏப்ப பாரு அம்மா அம்மான்னு தப்புதே மன்னிச்சிரு போ டா நீதா கடுப்பாகுறல அப்புறம் சோறு வைக்கிற அணி நீங்க வைங்க நீ ஆமா கோவம் என்கிட்ட மட்டும்தான் வந்து விழும் வேற யாரு கிட்ட காட்டு சொல்ற ஏ நீ தாலி கட்டி கொண்டு வந்து வச்சிருக்கே ஒரு ராங்கிக்காரி நினைச்ச தொரட்டி இழுத்துட்டியா ஆமா அப்படியே பல்லாக்கல பவனி வந்துட்டு இருந்தவங்கள நாங்கதான் புடிச்சு இழுத்து இங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம் மரியாதையா சொல்றேன் இத்தோட அவளை பத்தி தப்பா பேசுறத நிறுத்திக்க சரி சரி விடுங்க சின்ன புள்ள மாதிரி சாப்பிடுறப்ப சண்டை போட்டுக்கிட்ட வீட்டுக்காரர் வந்திருக்கிறப்போ கிட்ட வந்து நின்னு சோறு போடலன்னு லேசா கோச்சுக்கிறாங்க அத்தை அது தப்பா அச்சோ ஆம்லெட் போட்டு வச்சிருந்தேன் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் அத்தா என்ன பெத்த மவராசி நீ ஒன்னும் பரிமாற வேணா நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் குழம்பு ஊத்துற கேப்ல இன்னும் ரெண்டு வசம் விடும் காவியா காவியா இங்க வா நீ கூப்பிட்ட உடனே அப்படியே வாரி சுருட்டிட்டு வந்து நிக்க போறா பாரு பேசாம பக்கத்துல இருக்கிறதுனா இரு இல்ல மரியாதை உள்ள போயிரு அச்சச்சோ இன்னும் முடியலையா சாப்பிடுங்க கவியா சாப்பிட்டியா டேய் முதல்ல வெளியே போயிட்டு வந்தவன் ஓ வயித்த கவனிடா இங்க என்ன எல்லாரும் வெட்டியா முறிக்கிறாக அத்த சும்மா இருடி அத்த சொத்தன்னு இவ ஒருத்தி கெனக்கெனமோ உன் பேச்ச பாக்குறப்போ எலும்பு முறிவு சிகிச்சைக்கு தான் போவேன்னு தோணுது கவியா உன்னதான் கேக்குறேன் சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் கட்டின புருஷன் கேக்குறான் கொஞ்சம் சிரிச்சு பேசினா நாக்கு சுளிக்கிருமா ஆண்டாளு காவியா இன்னும் சாப்பிடல பொய் சொல்லுது பொய் சொல்லாம என்ன செய்வா உங்க மாமியா தான் எப்ப என்ன பேசினா ஏழரை கூட்டலான்னு அலையுது கவியா நீ உட்கார் சேர்ந்து சாப்பிடுவோம் எலை உன் ஒருத்தனுக்கு தாண்டா சமைச்சிருக்க ஏன் இவ உனக்கு மனுஷியா தெரியலையா சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேன் சமைக்கவும் மாட்டேன் சரிப்பா நான் கேட்காததால இந்த வீடே வேணாலும் என் தலையில நெஞ்சு விழட்டும் நீ சாப்பிடு பொட்ட புள்ள தானே அவ சமைச்சு சாப்பிட்டுக்குவா நீ சாப்பிடுறா எனக்கு இது போதும் காவியா
நீ சாப்பிடு. இங்க பாருடா, இந்த உலகத்திலே இவ ஒருத்தி தான் பொண்ணுனே தலையில தூக்கி வச்சிட்டு ஆடாத. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் பாரம் தாங்காம உன் கழுத்து சுளுக்கிக்க போகுது. ஏன் தலையெழுத்து? ஏன் வம்சத்துல இப்படி ஒண்ணு வந்து பிறந்திருக்கு? சரி காவியா, உட்காரு. வள்ளி, தட்டு எடுத்துட்டு வா. இல்லக்கா, பரவாயில்ல, வேணாம். சரி, நம்ம அத்தை தானே, விடு, உட்காரு. பவித்ரா. அச்சச்சோ, அத்தை கூப்பிடுறாங்க. வள்ளி, நீ பரிமாறு. காவியா, உட்காரு. உட்காருங்கறல்ல. வள்ளி, பரிமாறு. நான் உன்கிட்ட கேட்டனா? என்னத்த? உனக்கு ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. என்னையும் கூத்து விடுற. எனக்கு சாப்பாடு வேணா, ஒண்ணு வேணாம். வள்ளி, உன் தங்கச்சிக்கு நகை சுத்தி போல அடம் பிடிக்கிறா, நீயே பேசஞ்சு ஊட்டி விடு. சரிங்க ஐயா. ஹலோ கிண்டலா? பொடி மெண்டல். இந்த பார், இந்த வீட்டுல இருக்கிறவங்களையே உன் மேல உண்மையான அன்போட இருக்கிறவன் நான் ஒருத்தந்தே. உனக்கு வேணா உன் உடம்பு ஆரோக்கியமும் பெருசா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நீ முக்கியம். சாக போற கடைசி நொடி கூட உன் சிரிப்பை பார்த்துக்கிட்டே செத்து போனடி. அதான் என் ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே. சரி, சாப்பிடு. வள்ளி, பரிமாறு. சாப்பாடு எடுத்து வை. சரிங்கய்யா. தனுஷ் ஐயாவுக்கு நீங்கன்னா ரொம்ப உசுறு. அவர் உங்க பக்கத்துல இருக்கப்ப உங்களை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. பார்க்க முரடா இருக்காரே தவிர மனசுல பச்சை புள்ள மாதிரி, ரொம்ப வெள்ளந்தி. கோச்சுக்கிட்டு ஏதாவது பேசுவாங்க. பட்டுன்னு அடுத்த நொடியே அச்சோ தப்பு பண்ணிட்டோமேனு மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க சாப்பிடுங்கம்மா. அப்படியே அவனை புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு மண்ணா பழகி புள்ளைய பத்தி என் கையில குடுத்துற போற. போடி என்கிட்ட. அது எப்படிதான் வெறும் பேச்ச மட்டுமே வச்சு மயக்கிறாளுங்களோ தெரியல. என்னமோ நமக்குதான் அப்படி ஒரு கருமமும் தெரியல. தெரிஞ்சிருந்தாதான் என் பையனை ஏன் சொல்படியே கேட்டு என் கையிலே வச்சிருந்திருப்பேனே. எல்லா கரகமும் ஏன் வீட்டுல தானே வந்து விடியுது. கொலம்பியா தீர போகுது. அம்மா தாயே, ஏதோ ஆத்த மாட்டாம நான் கொலம்பிக்கிட்டு இருக்கேன். உடனே கண்ண கசக்கிட்டு அவன்கிட்ட போய் நின்னு என்னோட மல்லுக்கட்ட விட்டுறாதம்மா. நீ சாப்பிடுறாணி, சாப்பிடு. வேணி எங்க இப்படி இருக்கா? வேணியோட இயல்பை மாத்த முடியாது. அதுக்கு பதிலா அரவிந்த் மாறறதா நல்லது. ராமநாதா, அரவிந்தனையே குத்தம் சொல்லாதரா. பாவம், அவளை கட்டிக்கிட்டு படாத பாடு படுறான். கல்பனாவை பத்தின விஷயம் தெரிஞ்சதும் எம்புட்டு பெரிய சண்டைய போட்டுட்டா. திவ்யா அன்னைக்கு பேசினது தப்புங்கத்த. வேணி கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. மனசுல இருக்கிற ஆசையத்தான சொன்னா, இதுல என்ன தப்பு? தப்புதாம்மா. இனிமே இதுதான் நம்ம வீடுன்னு அவன் நம்பி வந்திருக்கா. அவ நினப்புக்கு எதிரா நம்ம மனசுல வேறொன்னு ஓடுதுன்னு தெரிஞ்சா கோபப்படாம என்ன செய்வா? மா, டயர்டா இருக்குமா, டீ குடுக்குறீங்களா? அரவிந்த், முதல்ல உன் ரூமுக்கு போய் வேணிய பாரு, அவகிட்ட பேசு. அப்பா, அவகிட்ட எல்லாம் பேச முடியாதுப்பா. அவ தான் பேசிட்டே இருப்பா, நாம அதை கேட்டு திரும்பி தான் வரணும். சரி விடு, பேசுறவ எல்லா நாளுமா பேசிக்கிட்டே இருப்பா. நீ அவளுக்கு தகுந்த மாதிரி பேசுறப்போ அவ பேச்சு குறைஞ்சிட போகுது. மா, நடக்கிறத பேசுங்கம்மா. நாம எல்லாரும் தலைகளா மாறினா கூட அப்பவும் அவ சாமியாடதான் செய்வா. விட்டேத்தியாவே பேசாதடா, வாழ்க்கை இப்படியே போக்கடிக்க திட்டமா? இதான் விதினா என்ன பண்ண முடியும் பாட்டி? அரவிந்தனை அடிக்க வச்சிடாத. நான் வேணிய குறை சொல்ல மாட்டேன், உன்னைத்தான் சொல்லுவேன். படிச்சவன் நீ, உனக்கு பண்பு தெரியும். நீ தான்டா விட்டு கொடுக்கணும், அவ மேல அன்பு காட்டணும்டா. காட்டுல அலையிற மிருகம் புடவை கட்டி வீட்டுக்கு வந்திருக்குப்பா. அவளை எல்லாம் அன்பு காட்டியும் திருத்த முடியாது, அடிச்சும் மாத்த முடியாது. நான் இதை பத்தி தனுஷ் கிட்ட பேச போறேன்பா. வேண்டாம், அவரு தங்கச்சியை பத்தி அவர்கிட்டே குறை சொன்னா கோவம் வரும். எனக்கு தனுஷ் மேல நம்பிக்கை இருக்குப்பா, அவர் கோவம் எல்லாம் படமாட்டாரு. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை அவர் புரிஞ்சுப்பாரு. விஷயம் அவங்க வீட்டுக்கு போச்சுன்னா அவங்க அப்பா கிட்ட நாம எல்லாரும் கை கட்டி நின்னு பதில் பேச வேண்டியிருக்கும். நாம ஏன் கை கட்டி நிக்கணும்? பொண்ணை பத்தி வளர்த்திருந்தா பரவாயில்ல. ஏய் அரவிந்த், ஏன் மேல ஏன்பா கோவப்படுறீங்க? உன் மேலதான் கோவப்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா அவளுக்காக ஏன் மேல கோவப்படாதீங்க, என்கிட்ட எந்த தப்பும் இல்ல.
ஆழ்மாத்தியால் குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிடா? குறை இல்லாத மனுஷன் பூமியில பிறக்கவே இல்ல. ஆனா குறைய மனுஷ ரூபத்தில் இருந்தா? அரவிந்தா, நானும் எவ்வளவு பொறுமையா இருந்துட்டு பாட்டி, அவளை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை இல்ல எனக்கு போயிடுச்சு பாட்டி. அப்ப நீ மாறுறதாண்டா சரி. என் வாழ்க்கையில திடீர்னு வந்த ஒருத்திக்காக என் சுயத்தை நான் தொலைக்க முடியாதுப்பா. ஏண்டா தொலைக்கணும்? விட்டுக்குடு, அனுசரணையா இருன்னு தானே சொல்றோம். தனுஷோட பேசு, காவியா கிட்டயும் பேசு, பிரச்சனை இல்ல. ஆனா அது வேணிக்கு தெரிய வேண்டாம். ஏன் தெரிஞ்சான? கிறுக்கு பய மாதிரி பேசாதரா. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதா? இப்ப வேற புது பிரச்சனை வந்து அதுல வேற சண்டை வரணுமா? கிழவி இரு, உனக்கு வைக்கிற ஒரு நாள் கச்சேரி. முதல்ல வேணிய நாம சண்டைக்காரியா நினைச்சு பேசுறத நிறுத்தணும். அதனாலதான் அவ கோபம் இன்னும் அதிகமாகுது. அவளை குறை சொல்லி தப்பு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டாலே அவ அமைதி ஆயிடுவான். அவளை அமைதிய வார்த்தையா கூட அவ பாக்காதவ. ஏய், முதல்ல நீ அப்படி பேசுறத விடு. வேணின்னா இப்படித்தான் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி உன் மைண்ட்ல ஏத்தி வச்சுட்ட. அதுதான் தப்பு, அதை அழிச்சிரு. வேணிக்கு தெரியாம தனுஷா பார்த்து பேசிட்டு வாப்போ.